ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர்னால் என்னென்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மெர்குரி தெர்மோமீட்டர், ஆல்கஹால் தெர்மோமீட்டர். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தெர்மோகப்புள்டு தெர்மோமீட்டர். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பைரோமீட்டர்ஸ். இப்போ அடுத்தது என்டிசி தெர்மோமீட்டர், அதாவது என்டிசி சென்சார் வகை தெர்மோமீட்டர். இதில் வந்து ஒரு சர்க்கியூட் போர்டு, அதில் ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இருக்கும். அந்த மைக்ரோ ப்ராசஸருக்கு சீரியஸாக ஒரு என்டிசி தெர்மிஸ்டார் வச்சுருப்பாங்க. அந்த தெர்மிஸ்டார் தான் வந்து என்ன இடத்துல வெப்பநிலை அளக்கணுமோ அந்த இடத்துல அதை ஃபிட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஏசியில் வர்றது, நம்ம பாடி உள்ள டீஃப்ரீசரில் வர்றது, அதேமாதிரி எல்லா சென்சாரும் என்டிசி நெகட்டிவ் தெர்மல் கோஎஃபிஷியன்ட், அதாவது நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த மைக்ரோ ப்ராசஸரில் இந்த சென்சார் வழியாக போயிட்டு வர வோல்டேஜ் வேரியேஷனை வச்சு ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோ ப்ராசஸர் வந்து என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறத உணருது இல்லைங்களா. அதே போல் இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர் அப்படின்னு ஒன்று. இந்த இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டருக்கு வந்து ஒரு டிரான்ஸ்மீட்டர், அதாவது இன்ஃப்ராரெட்டை அனுப்புறதுக்கு ஒரு சின்ன டிரான்ஸ்மீட்டர் அமைப்பு, அதை ரிசீவ் பண்ண ஒரு ஆப்டிக்கல் ரிசீவர், இது ரெண்டும் பொருத்தப்பட்டிருக்கும். அதே போல் மைக்ரோ ப்ராசஸர் உள்ள இங்கே வந்து என்டிசி தெர்மிஸ்டார் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து இன்ஃப்ராரெட்டை கொண்டு போகிறாங்க. அந்த இன்ஃப்ராரெட்டை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணோன்னா அது போய் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே படுது. திரும்ப வந்து அந்த ஆப்ஜெக்ட் பட்டோன்னே அங்கே ஒரு ஒளி சிதறல் ஏற்படுது. ஒளி சிதறல்னால் எந்த ஆப்ஜெக்டில் படுதோ அந்த ஆப்ஜெக்டுடைய வெப்பநிலையில் அந்த இன்ஃப்ராரெட் மோதுனோன்னே அதில் வந்து ஒரு சில கலர் சேஞ்சஸ், இப்போ ரெட் கலர், ப்ளூ கலர், வைலட் கலர், ஆரஞ்சு கலர், இந்த மாதிரி அந்த கலர் வந்து ஒரு சிறு மாற்றம் ஏற்படும். அது அங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த மாற்றத்தை வந்து ஆப்டிக் வந்து அங்கேருந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஐடென்டிஃபை பண்ணி உள்ளே போகும்போது அதை வோல்ட்டாக மாற்றும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கலருக்கு தகுந்த மாதிரி அது ஒரு சின்ன ஃப்ரீக்குவன்சி கலந்த வோல்ட்டு மாறும். அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே சிப்பில் வந்து அதை உணர்ந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க வெப்பநிலை என்னன்னு நமக்கு காட்டும். இதுதான் வந்து இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர். இது ரொம்ப காலமாக இருக்குது, இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த கோவிட் காலங்களில், அதாவது கொரோனா காலங்களில் இது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. நம்ம எங்கே போனாலும் நம்ம உடம்பு வெப்பநிலை என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க இல்லையா, அதுதான் இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர். ஸோ இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு பட்டனை அமுத்தணுன்னா சர்க்கியூட் போர்டுக்கு சீரியஸாக ஒரு டிரான்ஸ்மிட்டர், அந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து ஒரு ஒளி போய் எதனுடைய வெப்பநிலையை அளக்கணுமோ அந்த இடத்துல மோதுது. மோதணுன்னா அங்கே ஒரு ஒளி சிதறல் ஏற்படுது. ஒளி சிதறல்னால் அந்த இடத்துல ஒளி மோதணுன்னா
அங்கே வந்து ஒரு கலர் சேஞ்சஸ், அதாவது சிவப்பு கலரு, சிவப்பு கலரு ஆரஞ்சு கலரு, ஆரஞ்சு கலர் ஒயிட் கலரு, லைட் ப்ளூ, அங்கே இருக்க வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி கலர் வந்து சின்ன மாற்றங்கள் ஏற்படும். ஸோ என்ன மாதிரி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அங்கே என்ன வெப்பநிலை இருக்குது அப்படிங்கிறத வந்து மைக்ரோ ப்ராசருக்குள்ளே மெமரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு ஆப்டிக் சென்ஸ் பண்ணோடனே அந்த நிலையை பார்த்தோன்னே அது வந்து இந்த வெப்பநிலையில் இருக்குது அப்படிங்கிறத வந்து மைக்ரோ ப்ராசருக்கு உணர்த்தி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட தகவல்களை அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து காட்டிடும். ஸோ இப்படி தான் வந்து ஆப்டிக் தெர்மோமீட்டர் வேலை செய்யுது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா க்ரையோமீட்டர். ஸோ க்ரையோமீட்டர் வெரி லோயஸ்ட் டெம்பரேச்சர் அளக்கக்கூடிய ஒரு தெர்மோமீட்டர். இதுக்கு ஒரு 6-7 முறை இருக்குது. கெமிக்கல் முறையில் வந்து ஒப்பிட்டு என்ன டெம்பரேச்சர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெர்மோ கப்புள்டு மெத்தடில் கண்டுபிடிக்கிறது, லேசர் முறையில் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு 6-7 முறைகள் இருக்குது. அதை நம்ம புத்தகத்தில் கூட மேற்கோள் காட்டியிருக்கிறோம். அதை வேணுங்கிறவங்க அந்த மெத்தடை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம புழக்கத்தில் அது பயன்படுத்துறதில்ல, அதெல்லாம் லேபில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகள். ஸோ அப்போ தெர்மோமீட்டர் அப்படிங்கிற தலைப்பில் கிட்டத்தட்ட எல்லாமே ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹீட் அண்டு தெர்மோமீட்டர் இது ரெண்டும் நம்ம தொழிலுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது ரெண்டு தான் நம்ம வந்து தொழிலுக்கே ஆணி வேர். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அப்போ டெம்பரேச்சரில் பார்த்திங்க அப்படின்னா வெரி லோயஸ்ட் டெம்பரேச்சர் வந்து அப்சல்யூட் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். முக்கியமாக நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது லேட்டன் ஹீட்டு, சென்சிபிள் ஹீட்டு ஹீட்டில். அடுத்தது சப்கூலிங், சூப்பர் ஹீட். இந்த 4 விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். லேட்டன் ஹீட், சென்சிபிள் ஹீட்டு, சப்கூலிங், சூப்பர் ஹீட். அடுத்தது சேச்சுரேஷன் டெம்பரேச்சர், ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, அப்புறம் டோட்டல் ஹீட்டு, அப்சல்யூட். அதாவது டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது சென்டிகிரேட் தெர்மோமீட்டரும் ஃபாரன்ஹீட் தெர்மோமீட்டரும், ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா தெர்மோகப்பல் மெத்தட், அது வந்து ஹை டெம்பரேச்சர் லெவல் கொண்டு போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி எப்படியெல்லாம் நம்ம வெப்பநிலைகளை அளக்கிறோம். அதேமாரி ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு காற்று எப்படி வீசுது, ஸோ திடப்பொருள் திரவப்பொருளுடைய ப்ராப்பர்ட்டிஸு, அதேமாதிரி இந்த வெப்பமெல்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற வெப்ப கடத்தல் முறைகளை நாம் பார்க்கறது. கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன், இந்த மாதிரியான வெப்பத்தை தடுக்கிறது. வெப்பத்தை கடத்தாத பொருட்கள் இது, வெப்பத்தை நன்றாக கடத்தக்கூடிய பொருட்கள் இது. இந்த மாதிரி ஓரளவுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணி இந்த சப்ஜெக்டின் மூலமாக தெரிந்து கொண்டோம் என்றால் நம்ம வேலை செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பின்னாடி ரொம்ப உபயோகமாக இருக்கும். மிக்க நன்றி. மீண்டும் நாளை தொடர்வோம். நன்றி.